ஹலோ மை டியர் கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கான டே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சு இந்த இந்தியாவி சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் ஆரம்பிச்சு. பட் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் வைக்கிறாங்க. 28ஆம் தேதி நடந்துச்சு, கிட்டத்தட்ட 29, 30, 1 மூணு நாள் ஆச்சு. இன்னைக்கு 4வது நாள் தான் மேட்ச். ஓகே, ஸோ இந்தியாவி சவுத் ஆஃப்ரிக்கா T20I சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20I இந்தியா ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க, அது வந்து திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு ரெண்டாவது T20 கவுகாட்டியில் விளையாட போகிறாங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது அண்ட் பிச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்தியா சைட்லேருந்து வந்து பும்ரா அவைலபிள் இல்லை, அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் வந்து டீமுக்குள்ளே ஆட் ஆயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமேஷ் யாதவும் இன்னும் ஸ்குவாடில் இருக்கிறாரு, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முகமது சமிக்கு வந்து கோவிட் வந்து சரி ஆயிருச்சு, பட் இருந்தாலுமே அவர் இன்னும் டீமுக்குள்ளே வரல. இந்த சீரீஸ் வந்து உமேஷ் யாதவ் தான் விளையாட போகிறார். ஓகே, ஸோ டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அண்ட் ரெண்டு டீமுமே வேர்ல்டு கப் ஆட போகிற டீம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அந்த பிச் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கே எல் ராகுலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தார், நான் இது மாதிரி ஒரு ஹார்டான பிச்சில் விளையாண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டக்கு டக்குன்னு விக்கெட்டை வந்து விட்டுட்டாங்க. அதுவும் டெம்பா பவுமாலாம் ரொம்ப மாதம் கழித்து கிரிக்கெட் விளையாடுறாரு, அவர் டக்கில் அவுட் ஆனதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப நாள் கழித்து விளையாடுறாரு, ஆப்வியஸ்லி ஜீரோவில் அவுட் ஆனது அதுவும் அந்த ஹார்டு பிச்சில்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். மற்றபடி அந்த டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான டீம் தான். அண்ட் இன்றைக்கி கவுகாட்டியில் மழை கிழ பெய்யுமா அப்படின்னா அதெல்லாம் எந்த இதுவுமே பெய்யாது, அதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்தியன் டீம் வயசில் போன வாட்டி தீபக் சகர் அர்ஷிதீப் சிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சுமே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ஒரு உமேஷ் யாதவ் சிராஜை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா யாராவது ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து தெரியல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்டா தினேஷ் கார்த்திகாங்கிற ஒரு இது போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே விளையாட விடுவாங்க. ஆப்வியஸ்லி அக்ஷர் பட்டேல் வேறு வந்து கீழே நல்லா கொஞ்சம் பேட்டிங் அண்ட் பவுலிங்கும் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபினிஷிங்க்கு அவரும் உதவுவார். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டெஃபினெட்லி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே விளையாடுவார். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ரொம்ப நல்லா போடக்கூடிய ஒருத்தர். இந்த டீமில் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்கிறதுனால அவர் வந்து இருப்பார். அண்டு இந்த இதில் வந்து கொஞ்சம் விராட் கோலி மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு வரணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா அவரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்டு 40% ரெயின் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்சஸ் இல்லைங்கிற இல்லைதான். ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த மேட்சும் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா கைகள் ஓங்கும், இந்த சீரீஸையும் வின் பண்ணும். வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும், ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.